வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவுக்கு சாக்கடை ஜலமும் ஸ்டெர்லைட் ஆலையும் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கேன். இப்போ சாக்கடை ஜலம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். நம்ம புக்லக் ஆசிரியர் அது கூட ஆட்டியை போட்டது தான். அது பஞ்சாயத்தெல்லாம் வந்து மே 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரும், பார்த்துப்போம். அன்னார் இந்த துக்ளக் ஆண்டு விழாவில் பேசும்போது அதிமுக வந்து சாக்கடை ஜலமாக கூட இருக்கட்டும், பத்தி எரியும் போது ஊற்றி அணைக்க உபயோகிக்கலாம் அப்படின்னு டகுலு விட்டார். இப்போ ஸ்டெர்லைட் ஆலை அது சாக்கடை ஜலத்தை விட கேவலமானதா, அதை யோசிக்கணும். இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலை அந்த சுற்றுப்புற சூழலை பாதிக்குது, அந்த மக்களை நோயாளி ஆக்குது, பெரிய போராட்டங்கள், துப்பாக்கிச்சூடு, அதை வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர், இதெல்லாம் வந்து நாம் பார்த்தோம். இப்போ அந்த ஆலையை திறக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திமுக வந்து இன்னைக்கு முகநூலிலும் இணைய வெளியிலும் கம்பு சுத்தக்கூடிய சோ கால்டு அறிவுஜீவிகள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஜெர்க்காகி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தாலோ, இல்லை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இல்லை இல்லை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாலோ, அந்த நேரத்துக்கு ஓகே. இப்போ நியூஸ் 18 காரன் இதை எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் வந்து வடநாட்டில் தான் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை, படுக்கை போதவில்லை, மருந்து போதவில்லை, மருத்துவமனையில் இடமில்லை, புதைக்க இடமில்லை, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆஸ் பர் தி விஜுவல்ஸ், இந்த நியூஸ் 18ல காட்டின அந்த விஜுவல்ஸ் படி பார்த்தால் தமிழகத்திலும் ஏறக்குறைய அந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு 15 நாளில் பல்பு மாட்டிக்கிச்சு, ஆக்சிஜன் போறல, ஒரு 100-200 பேர் செத்தான்னு வைங்க, எல்லாத்தையும் திமுக கணக்கில் எழுதிடுவானுங்க. அன்னைக்கு திமுக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க ஒப்புக்கொண்டிருந்தால் இந்த 200 பேர் செத்திருக்க மாட்டார்கள், திமுக மேல கொலை வழக்கு போடணும், ஸ்டாலினை தூக்குல போடணும், இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. இங்க ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சைனாக்காரனுக்கும் நமக்கும் வந்து பார்டர்ல ப்ராப்ளம் இருக்கு. அவன் நம்ம பைலட்டை பிடிச்சிக்கிட்டு போனா, நம்ம போர் வீரர்களை கொன்னா, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் வந்து இந்த கொரோனா செகண்ட் வேவ் இதை சமாளிக்கிறதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருக்கான். இங்க எதையுமே வந்து பிரிச்சு பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும். வந்து இப்போ இந்த மெடிசின் இருக்குன்னு வைங்க, மெடிசின்ல வந்து என்னடான்னா, எந்த நோக்கத்துக்காக அந்த மருந்து தரப்படுகிறதோ அதுவும் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் தான். சைடு எஃபெக்டை வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட், இன்னொன்னு அன்வான்ட் சைடு, இது சைடு எஃபெக்ட். இப்ப ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க, மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மருந்தை கொடுக்கிறோம், அதை எதற்காக கொடுக்கிறோமோ அந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறுது, அட் த சேம் டைம் அந்த மருந்தால் அன்வான்ட் எஃபெக்ட்ஸ் என்ன வருது, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்து நம்முடைய நோக்கம் நிறைவேறும், அந்த நோய் குணமாகும், பிளஸ் கூடவே சில பிரச்சனைகளும் வரும். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து நம்முடைய நோய் குணமாகும் அந்த சான்சஸ் ஒரு 90% இருக்குன்னு வைங்க, வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஒரு 10-20% இருக்குன்னு வைங்க, அந்த மருந்தை வந்து ஓகே பண்ணுவோம். இதுதான் உலக இயல்பு, இதுதான் லாஜிக், இதுதான் தர்க்கம்.
இவன் இத்தனைக்கும் பாருங்க அந்த தீர்மானத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. என்ன 4 மாசத்துக்கு தான் அனுமதி, இதை முன்னுதாரணமா வச்சு நிரந்தர அனுமதிக்கு அப்ளை பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்கு போகப்படாது. அதே போல இந்த ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட பிளான்ட் மட்டும்தான் இயங்கணும், இந்த கண்காணிப்பு குழு ஒன்று போடணும், இத்தனை இருக்கு. இதெல்லாம் இவனுங்க கண்ணுக்கு தெரியாது. இவனுங்க சொல்றது என்ன, பொட்டி வாங்கிட்டாங்க. என்ன பொட்டி வாங்கிட்டாங்க? இப்ப உங்களுக்கு வந்து சரித்திரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப அண்ணா வந்து அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு அப்படின்னு சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இங்க ஐயால சைனாக்காரன் பார்டருக்குள்ள வந்துட்டான். நேரு தான் பிஎம். இப்ப அண்ணா வந்து அந்த நேரத்துல ரெண்டு முடிவு எடுக்கலாம். ஒன்னு, எப்படியும் வந்து எஜமானர் பிரச்சனையில் இருக்கார், இந்த நேரத்தில் நாம் பிரச்சனையை கொடுத்தா திராவிட நாடு கிடைச்சிரும், அது ஒரு டேஷன். இன்னொரு டேஷன், இந்த பிரச்சனையை எப்போ வேணா பார்த்துக்கலாம். மூணாவது ஆள் வரான், இந்த நேரத்தில் நாம் வந்து நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டேஷன் எடுக்கலாம். இதில் எது அறிவுபூர்வமான முடிவு? அண்ணா வந்து அறிஞர் அண்ணா, அவர் அதனால்தான் அவர் வந்து அறிவுபூர்வமான முடிவு எடுக்கிறார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சார். அப்படி இப்போ வந்து நாம் முகநூலிலோ இணையவெளியிலோ எதை வேணுமா பேசிப்படலாம், எதை வேணா எழுதி போடலாம் அந்த நேரத்துக்கு. என்ன அந்த நேரத்துக்கு? ஆனால் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் வந்து மே 2ஆம் தேதி ஆளுங்கட்சி ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாளைக்கு என்ன, நாளன்னைக்கு என்ன, அடுத்த வாரம் என்ன, அடுத்த மாசம் என்ன, எல்லாம் யோசிக்கணும். அந்த முன்னுணர்தல், அந்த இது இருக்கணும். அதை அடிப்படையாக வைத்து முடிவு எடுக்கணும். அப்பதான் வந்து அரசியல்ல நீடிச்சு நிலைக்க முடியும். இப்ப நம்ம சீமான் வளர்றாரு பாருங்க, அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் எல்லா சிங்கள பெண்ணையும் கர்ப்பமாக்கியிருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா அது வந்து அவங்களால தான் முடியும். இப்ப அண்ணா வந்து சொல்லுவாரு, நம்ம மரத்துல வந்து நவமணிகள் இருக்கு, மாணிக்கம், முத்து, கெம்பு, இப்படி எல்லாம் ரத்தின கற்கள் இருக்கு. அவன் மரம் காலியா கிடக்குது, அந்த மரத்தை அவன் எப்படி வேணும்னா வீசுவான். நாம நம்ம மரத்தை வந்து அப்படி வீச முடியாது. அது இது இதுல சோகம் என்னடானா, சில உடன்பிறப்புகளே வந்து இரிட்டேட் ஆகி இதை இந்த ஜெயலலிதா வாஜ்பாயை பத்தி பாடிச்சு பாருங்க, ஏமாத்திட்டீங்களே ஐயான்னு அந்த மாதிரி எல்லாம் புலம்புறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப பிஜேபிக்காரன் இந்த தேசபக்தி, வெங்காயம், இதுக்கெல்லாம் பேட்டன் ரைட் என்கிட்ட இருக்குடாங்கிறான். இந்த நேரத்தில் நாம் வந்து இந்த ஆக்சிஜன் உற்பத்திக்கு ஒத்துக்கலன்னு வைங்க, உடனே என்ன சொல்லுவான், இவன் தேச துரோகி, என்ன தேச துரோகி அப்படின்னுடுவான். இதெல்லாம் தேவையா யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.